நேற்றைய தினம் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களை போலீசார் கைது செய்யும் காட்சிகள் செய்திகள் மூலம் காண கிடைத்தது மக்களை கைது செய்யும் நேரத்தில் போலீசார் மனித உரிமைகளை மீறி செயற்பட்டதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கொல்லப்பட்ட கருப்பினத்தவருக்கு எதிராக நேற்றைய தினம் இலங்கையில் அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்ட போது போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை மிகவும் துன்புறுத்தி எவ்வித சட்ட ஒழுங்கு முறைகளும் இல்லாமல் கைது செய்துள்ளனர் கடந்த காலங்களில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு நாடு முடக்கப்பட்டிருந்த காலங்களிலேயே குறித்து இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் எவ்வித சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது அரசாங்கம் நேற்றைய தினம் ஏன் முறை தவறி நடக்க வேண்டும் மேலும் முஸ்தபா முட்டு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்ததாக பல சமூக ஊடக பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இவ்வாறு பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானதாகும் என்றும் இதன்போது அவர் தெரிவித்தார்